ட்ரேடிங் பர்ஸ் கொடைக்கலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கே தெரியும், முக்கியமான டாபிக் ஒய் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் லூசிங் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். எதனால் 95% பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், இது என்னென்ன காரணங்களாக இருக்கும், ஏன் வந்து 5% பீப்புள் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான 5 காரணிகள் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கி அதை லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 முக்கியமான காரணங்கள், அந்த காரணங்களில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிடலாம். என்னென்ன பார்க்கலாமாங்க? ஒன்று வந்து நோ ஸ்ட்ராட்டஜி, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் பிளைண்டாக மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி லாஸ் பண்ணுறது, அது நோ ஸ்ட்ராட்டஜி. அது என்னென்னா, இண்டிகேட்டர் நம்பியே ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு எம்ஏசி இண்டிகேட்டர், ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், ஒரு வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஸோ இதை மாதிரி வந்து இண்டிகேட்டர் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் பண்ணுங்க தவிர உங்களுக்கு பொசிஷனுக்கு வந்து அது வழிவகுக்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டூ பிக் பொசிஷன் எப்படின்னா, அதாவது என்னென்னா, இப்போ வந்து 10,000 ரூபா கேபிட்டல் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து 25% வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லை எனக்கு 50% வேணும், இல்லை எனக்கு வந்து 100% வேணும், 10,000 கூட எனக்கு 5,000 வேணும், இல்லை 10,000 கூட எனக்கு 10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறது, அதுதான் பண்ணுறது மிக மிக தப்பு. ட்ரேடை பொறுத்தளவு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக உனக்கு வெளியே வந்துடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், அப்படி வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் பொசிஷன் க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துங்க. இப்போ 1,00,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா 10%னா 10,000 ரூபா ஓகே. இப்போ 10,000 போட்டு எனக்கு 10,000 வேணும்னா அப்படின்னா 100%. ஸோ அப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால் வந்து ஒரு 7%, 10%, 10,000 போட்டு 10%னா 1,000 ரூபா, சில சமயம் உங்களுக்கு 2,000 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லக்கை பொறுத்தளவு ஓகே, மார்க்கெட் டக்குன்னு மேலே போச்சுன்னா ஓகே. அதனால் வந்து இதை மாதிரி வந்து என்ன பண்ணேன், இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும். ஸோ அது நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நோ எமோஷனல் டிசிப்ளின், அதாவது அந்த எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேர் வந்து என்டர் ஆகிருப்பாங்க, அவங்களால வெயிட் பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாமல் சில சமயம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கூட மேலே போயிருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து எமோஷனல் ஆகிருப்பாங்க. சில சமயம் ஸ்டாப் லாஸ் பக்கத்துக்கு வரும், ஒரு 2 ரூபா தள்ளி தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, பட் 5 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, 3 ரூபா வந்தோடனே அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எக்ஸிட் ஆகிறாங்க. மார்க்கெட் என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதனால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்கள், டிசிபிளாக இருங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நோக்கி போங்க ஓகே, அதாவது பின் வாங்காதீங்க. ஸோ அதனால தான் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை பொறுத்தவரை எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேருக்கு நோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, அதனால் மார்க்கெட்டில் வந்து லாஸ் ஆகிறாங்க. அடுத்து ஃபோர்த் வந்து பார்க்கும்போது டோன்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த தப்பை வந்து திருத்திக்கணும் மறுநாள், ஆனால் வந்து பண்ணுறதே கிடையாது, மறுபடியும் அதே தப்பு பண்ணணும். நீங்கள் வேணும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்களேன், நிறைய பேர் பண்ண தப்பே தான் மறுபடியும் வேணும். அதாவது வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், பட் தப்பு பண்ணிடுவோம், ஏன்னா மார்க்கெட் நம்மளை உள்ளே இழுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ட்ரேட் எடுத்திருக்காரு, லாஸ் பண்ணிட்டார், அவர் என்ன பண்ணுவார், ஆக்சுவல் டிசிப்ளின் என்ன பண்ணணும், அடுத்த ட்ரேட் என்டர் ஆகக்கூடாது. ஆனால் மார்க்கெட் நம்மளை இழுக்கும், வா வந்து ட்ரேட் பண்ணு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், போட்ட காசு நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு ட்ரேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அவர் அனலைஸ் பண்ணி உள்ளே என்டராக இருக்காரு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் உள்ளே என்ட்ராகும்போது அவர் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டார், சரிங்களா, பிளைண்டாக உள்ளே இறங்குவார். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1,000 ரூபா லாஸ் பண்ணிட்டோம், செகண்ட் டைம் வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார், அதுதான் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு நோட் பண்ணிவிட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் போட்டு ஒன்றும் தப்பு இல்லை, நோட் புக் எடுத்து
நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து ரெஸ்டோர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்டோர்ட் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். நான் மறுநாள் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓ இதை மாதிரி நடந்திருக்கு, அப்போ நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ மார்க்கெட் உங்களுக்கு அதை கற்று தரும். நீங்கள் தான் லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைட் மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் கிவ் அப் ஈஸிலி. ஃபைட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னென்னா, மார்க்கெட் எந்த திசையில் போதோ அந்த திசையில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் அகைன்ஸ்டாக நீங்கள் போகவே கூடாது. ஸோ சமயம் மார்க்கெட் ஒரு ஒரு டவுன் ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே டவுன் ஆச்சு உள்ளே என்ட்ராவீங்க. ஸோ பியரஸ் ட்ரெண்டு வந்து காமிக்கிறதே டவுன் ஆகுறது, அதுக்கப்புறம் சும்மால் கரெக்ஷன் ஆகி டவுன் மறுபடியும் டவுன் தான் ஆகும். அதனால் வந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போதோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணுவோம். அதாவது என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபாயில் இருக்குது, அன்றைக்கி வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டே டவுனு, 100 ரூபாயிலேருந்து 95 ரூபாய்க்கு போச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 5 ரூபாய்க்கு இறங்கிச்சு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு போவீங்க. ஆனால் 95 ரூபாயிலேருந்து சில சமயம் உங்களுக்கு 97 ரூபா போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ அந்த 2 ரூபா போகும்போது நீங்கள் வெளியே வந்துடணும், வெளியே வந்திருக்கணும், ஆனால் வந்து வந்திருக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. அதான் பண்ணுற தப்பு அதே தான். அதனால தான் வந்து பியரஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் தான் செல் பண்ணும், சப்போர்ட்டில் வந்து பை பண்ணும். அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. எந்த இது பொறுத்தளவுமே ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணும், சப்போர்ட்டில் பை பண்ணும். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த நடுவில் போய் ட்ரை பண்ணுறது, மேலேயும் போகாமல் கீழேயும் போக நடுவில் இருக்கனால மார்க்கெட் எங்கே போகணும் தெரியாது, அதனால் சில சமயம் வந்து லாஸ் ஆகிடும். அதனால் வந்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. கரெக்டாக மார்க்கெட் எந்த டிசைன் நோக்கி போதோ அந்த டிசைன் நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. கிவ் அப் ஈஸிலி. கிவ் அப் ஈஸிலி என்னென்னா, ஃபஸ்ட் டே ட்ரேட் பண்ணுவாங்க நஷ்டமாயிரும், செகண்ட் டே ட்ரேட் பண்ணுவாங்க நஷ்டமாயிரும், அப்புறம் வந்து ஈஸியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கற்றுக்கவே மாட்டாங்க. ரெண்டாம் ட்ரேட் ஆயிடுச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, நெகட்டிவ் ஆகிடுச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, கற்றுக்கு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து மார்க்கெட்டில் ஏன் பண்ணவே முடியாது. அதனால் மார்க்கெட் வந்து எல்லா மாதிரி ஒரு நார்மல் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. எக்ஸாமில் மார்க் போடுவாங்க, 35 மார்க் எடுத்தால் பாஸ் அதே மாதிரிலாம் கிடையாது. மார்க்கெட்டில் பொறுத்தளவு நீங்கள் வந்து 80 மோர் தென் 75 டிஸ்டிங்ஷன் எடுத்தே ஆகணும். மார்க்கெட்டில் பொறுத்தளவு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணால் தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். 35 நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம், மார்க்கெட்டில் பொறுத்த 75% அப்படின்னா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், சரிங்களா. அதனால் வந்து மார்க்கெட் வந்து டெய்லி நான் வந்து என்ட்ரா ஆகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணி பொறுமையாக, இந்த மாதம் இல்லாட்டாலும் அடுத்த மாதம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதம் ட்ரேட் பண்ண அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு tradingview.com வந்து உங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி பேப்பர் ட்ரேடிங் பாருங்கள், 1 மந்த் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு more than 70% ரிட்டர்ன் வருதா அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ப்ராப்பர்ட்டர் நிறைய பண்ணுங்கள், நிறைய அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு உங்களுக்கு வந்து எந்த இண்டிகேட்டர்ஸுமே எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அந்த ஹேண்டில் ஸ்டிக் வச்சு நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். என்ன சொல்ல வருதுங்க விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் மார்க்கெட்லேருந்து. ஸோ ஹேண்டில் ஸ்டிக் ப்ரீவியஸ் எண்ட் செஷன் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் கால் கொடுத்தாங்க, நான் பிளைண்டாக இறங்கினேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற விட நம்மளே ஒன்று அனலைஸ் பண்ணலாமே. ஏன்னா நம்ம தான் மணி போடுறோம். நம்ம மித பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம தானே ஐடியா ரெடி பண்ணுறோம். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், என்ன போடணும் என்ன போடக்கூடாது, அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னுங்கும் போது நம்ம தான் அனலைஸ் பண்ணோம். அதனால் வந்து இதுவும் ஒரு தொழில், அதாவது வந்து இது ஒரு பிஸ்னஸை பாருங்கள், சரிங்களா. இது ஒரு கேம்பிளிங் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ், உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட். இது கேம்பிளிங் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களோ, எப்படி நீங்கள் வந்து புது புது ஐடியாஸ் அதை இங்கே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரேம் பண்ணும். காலத்துக்கு ஏற்ப நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது. ஸோ 2-3 ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்காட்டாலும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கும். அதனால 2-3 ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பி நம்ம உள்ளே என்ட்ராப்படும். ஸோ 2-3 ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணுங்கள், நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வீடியோவில் வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுத்தருவேன். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்தேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஆகும். நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம என்ன
நம்ம வந்து ஃபோரமில் நம்ம வந்து ஷேர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னுங்கும் போது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஸோ இது கரெக்டாக, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இல்லாட்டாலும் வேறு யாராவது பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் வந்து பப்ளிக் அந்த ஃபோரம்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணி லேண்ட் பண்ணுங்கள். லேண்ட் நான் சொல்கிறது தான், எல்லோரும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறதுக்கு பாருங்கள், எல்லோரும் கற்றுக்கோங்க சொல்லுவோம், கற்றுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் தான் மார்க்கெட் சக்ஸஸ் முடியும், நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளுடைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தெலாம் தெரியணும், இந்த விஷயத்தை இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.